நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து IoT பேஸ் பண்ணி வந்து ப்ராஜெக்ட் நிறையா பண்ணுவோம். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் வந்து எந்த கண்ட்ரோலர் வந்து நம்ம சூஸ் பண்ணுறேன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த வீடியோவில் வந்து மார்க்கெட்டில் என்னென்ன கண்ட்ரோலர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது ஃபார் IoT ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோ வந்து கடைசி வரையும் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ப்ராஜெக்ட் வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் போர்டு பார்த்தீங்கன்னா NodeMCU. ஸோ அது வந்து ஒரு கண்ட்ரோலர் தான். ஸோ நம்ம வந்து IoT பேஸ் பண்ணி வந்து ப்ராஜெக்ட் பண்ணோன்னா இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது மினி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பண்ணுறீங்கன்னா இந்த கண்ட்ரோலர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு IoT கண்ட்ரோலர் தான், ஓகேங்களா. இதில் வந்து ஒரு இன்பில்ட் ஒய்ஃபை மாடியூல் இருக்குது, ESP8266 சொல்லி. நான் வந்து இதில் வந்து நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனல்லே வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது NodeMCU டியூட்டோரியல். ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. இதில் மெயினாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரே ஒரு ADC பின் தான் இருக்குது. அதாவது வந்து நீங்கள் அனலாக் சென்சர் வந்து நிறைய கனெக்ட் பண்ண முடியாது, ஒன்றே ஒன்று தான் கனெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து நிறைய கனெக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ADC வந்து தனியாக வந்து வாங்கி, ஸோ அது இது கூட இன்டர்ஃபேஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். இந்த கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா 13 GPIO பின்ஸ் வந்து இருக்குது. GPIO ஜென்ரல் பர்பஸ் இன்புட் அண்ட் அவுட்புட் பின்ஸ். அதாவது வந்து நீங்கள் ரீட் அண்ட் ரைட் பண்ணிக்கலாம். இந்த கண்ட்ரோலரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. ஸோ அதாவது வந்து அரௌண்டு 350 தான் வருது. ஸோ அதனால் வந்து IoT ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ESP8266. NodeMCU-லையும் ESP8266 தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அது வந்து ஒரு ஒய்ஃபை மாடியூல். ஸோ இப்போ பார்க்குறது வந்து ஒய்ஃபை மாடியூல் தான். இதில் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம ஆடினோட பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒய்ஃபை மாடியூல் வந்து இன்பில்ட்டாக கிடையாது. ஸோ நம்ம இந்த ESP8266 ஆடினோ கூட வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணி நம்ம வந்து க்ளவுடில் வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஷோ ஆகிட்டுருக்குது பார்த்தீங்கன்னா ஆடினோ கூட வந்து இந்த ESP8266 எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுறது அந்த டைக்ராம் தான் வந்து ஷோ ஆகிட்டுருக்கு. ஸோ இதை பார்த்து வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட பின் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 8 பின்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 4 GPIO பின்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கிரவுண்டு, VCC, ஸோ அதை எல்லாமே இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி, ஜஸ்ட் வந்து 95 ரூபீஸ்க்கே வந்து இந்த ESP8266 வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ டைக்ராமில் ஷோ ஆகிட்டு இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ESP-யோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து ஷோ ஆகிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 01 14 வரையும் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷனுக்கு வந்து இந்த சிப்ஸ் எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் போர்டு பார்த்தீங்கன்னா VMAS D1 Mini. ஸோ இது வந்து CMS NodeMCU தான். NodeMCU மாதிரி தான் அப்படியே இருக்கும் எல்லா பின்ஸும். ஆனால் என்னென்னா அதில் வந்து VCC அண்ட் கிரவுண்ட்லாம் வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே VCC ஒரே கிரவுண்டு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு 5 வோல்ட். அதனால் பார்த்தீங்கன்னா NodeMCU-யோட VMAS D1 சைஸ் வந்து ரொம்ப சின்னது. இது வந்து ஒரு வாட்சு. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன அப்ளிகேஷனுக்கு வந்து இந்த போர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தாவே தெரியும் இது வந்து என்னோடய ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட். ஸோ இதில் வந்து நான் VMAS D1 தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து இருக்கிறதே தெரியல, சின்ன சைஸ் தான். ஸோ அதனால் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி தான், ஜஸ்ட் வந்து 300-350 அந்த ரேஞ்ச் தான் வரும். ஸோ சின்ன சைஸு. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜஸாக இருக்கும். உங்கள் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கணும், ஸோ அதே மாதிரி வந்து லோ காஸ்ட்டில் வந்து நம்ம பண்ணணும் IoT பேஸ் பண்ணின்னு நினச்சிங்கன்னா இந்த கண்ட்ரோலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டெவலப்மெண்ட் போர்டு பார்த்தீங்கன்னா VMAS D1 R3. இது வந்து சேம் வந்து ஆடினோ மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆடினோவில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை மாடியூல் வந்து கிடையாது. ஆனால் இதில் வந்து இன்பில்ட்டாக வந்து ஒய்ஃபை மாடியூல் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடினோவில் 6-7 அனலாக் பின்ஸ் வந்து இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அனலாக் பின், NodeMCU மாதிரி தான், ஆனால் வந்து ஆடினோ ஸ்டைலில் வந்து இருக்கும். இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 400-450 வரும். லாஸ்ட்டாக பார்க்க போகிற கண்ட்ரோலர் பார்த்திங்கன்னா CC3200 லான்ச் பேட் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அந்த கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணுறது. நம்ம ப்ரீவியஸாக பார்த்த போர்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஆடினோ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து அப்லோட் பண்ணலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா எனர்ஜியான்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து அப்லோட் பண்ண முடியும். நம்ம ஹையர் அண்ட் அப்ளிகேஷனில் வந்து இந்த கண்ட்ரோல் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதிலே பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக வந்து டெம்பரேச்சர் சென்சார் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து 2700. ஸோ அந்த ரேஞ்சில் வரும். இது வந்து உங்களுக்கு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் ஆர் பெரிய ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணோன்னா இந்த கண்ட்ரோலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போர்டு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட் போர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ இது இல்லாமல் வேறு என்ன போர்டெலாம் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது, ஸோ அதெல்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி பை. ராஸ்பெரி பைனாவே வந்து மினி கம்ப்யூட்டர். ஸோ அது ஒரு சின்ன கம்ப்யூட்டர் மாதிரி தான். இதில் வந்து ஒரு 40 பின்ஸ் இருக்குது. ப்ரீவியஸாக சொன்ன போர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து ப்ராசஸிங் ஸ்பீடு வந்து ஹையாக இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக வந்து ஒய்ஃபை மாடியூல் வந்து நம்மளுக்கு கிடையாது. நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டில் வந்து கேமரா யூஸ் பண்ணி வந்து ப்ராசஸ் பண்ண நினச்சிங்கன்னா இந்த போர்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 3000 வரும்.
நெக்ஸ்ட்டு போர்டு பார்த்தீங்கன்னா MKR 1000. இதிலலாம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதாவது மைக்ரோ ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட காஸ்ட் வந்து கொஞ்சம் ஹை, 2700 ரேஞ்சில் வரும். அடுத்த போர்டு பார்த்தீங்கன்னா பர்டிகல் போட்டான், இதுலேயும் வந்து மைக்ரோ ப்ராசஸர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த 4 போர்ட்ஸ்க்கும் ஆர்டினோ சாஃப்ட்வேரில் போர்டு வந்து இன்ஸ்டால் பண்ணோம். அப்படி இன்ஸ்டால் பண்ணாதான் அந்த ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக வந்து அப்லோட் ஆகும். ஸோ வாங்க அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஃபைல்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ்னு ஒன்று இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் இப்படி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும். நான் வந்து ஒரு யூஆர்எல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸோ அதை காப்பி பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதை காப்பி பண்ணி இதில் போடணும், ஓகேங்களா? பாருங்கள், அந்த யூஆர்எல் நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். யூஆர்எல் வந்து பேஸ்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க, ஓகேங்களா? ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன போடுறீங்க, டூல்ஸ் போங்க. டூல்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து போர்டுன் இருக்கா, போர்டை கிளிக் பண்ணிவிட்டு போர்டு மேனேஜர்னு இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். போர்ட் மேனேஜர் கிளிக் பண்ணால் இப்படி தான் வரும். இதில் வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரே செகண்ட், டவுன்லோட் பிளாட்ஃபார்ம் இண்டெக்ஸ்னு வருது. இப்போ பாருங்கள் இதில் வந்து என்ன பண்ணுன்னா ESP8266 சர்ச் பண்ணுங்கள். ESP8266 இங்கே வருது பாருங்கள், தெரியுதுங்களா? இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும், ஓகேங்களா? நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். வேர்ஷன் வந்து செலக்ட் பண்ணி, ஓகேங்களா, எந்த வேர்ஷன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க, சரிங்களா?